திமுக தேர்தல் அறிக்கையில் மீனவர்கள் மேம்பாட்டிற்கு தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். 31 மே 2019 அன்றே மோடி அரசால் மீனவர்கள் மேம்பாட்டிற்கென்று தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டுவிட்டது. காப்பி பேஸ்ட் தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் எடிட்டிங் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். இல்லை, இப்படி அமைச்சகம் இருப்பதே தெரியாமல் தேர்தல் அறிக்கை தயாரித்தாரா கனிமொழி? மீனவர்கள் மேம்பாட்டிற்கு தனி அமைச்சகம் அமைத்ததோடு பல நலத்திட்டங்களையும் அறிவித்து செயல்படுத்தியும் வருகிறது மத்திய அரசு. ப்ளூ ரிவல்யூஷன் இயக்கம் தொடங்கப்பட்டு அதன் வாயிலாக தமிழக மீனவர்களுக்கு தேசிய சேமிப்பு மற்றும் நிவாரணத் திட்டம், வீடு கட்டும் திட்டம், குடிநீருக்காக போர்வெல் அமைக்கும் திட்டம், சமுதாய நலக்கூடங்கள் கட்டும் திட்டம், விபத்து காப்பீட்டு திட்டம் என்று பல திட்டங்கள். இந்த அமைச்சகத்திற்கும் தமிழக அரசுக்கும் பல அரசு முறை பரிவர்த்தனைகள் நடந்துள்ளது. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்குதலிலிருந்து காக்க திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற வாசகம் முந்தைய பல தேர்தல் அறிக்கைகளில் உள்ளது போல் அச்சு மாறாமல் இந்த அறிக்கையிலும் இடம்பெற்றுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்த காலத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் படுகொலை செய்யப்பட்டனர். பாஜக ஆட்சிக்கு வரும் முன் 800 மீனவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதை சொன்னவர் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திரு வைகோ. இலங்கையில் இனப்படுகொலை நடந்தபோது ராஜபக்சேவுடன் கூலாக டீ குடித்து அளவலாவிக் கொண்டிருந்தவர்கள் திமுகவின் உத்தமர்கள். மோடி ஆட்சியில் இந்த சம்பவங்கள் 3 குறைந்துள்ளது. எனினும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்து வருகிறது. திமுக காங்கிரஸ் ஆட்சியில் ராஜபக்சேவின் இலங்கை அரசால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழர்களை மீட்டு கொண்டு வந்தது மோடி அரசு. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா வாயிலாக மீன்பிடி கப்பல்களில் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்துவது, மீன் சந்தைகள் ஏற்படுத்துவது, நடமாடும் மீன் சந்தை ஏற்படுத்துவது, நீர்த்தேக்கங்களில் மிதவை கூண்டு முறையில் மீன் வளர்க்க ஊக்குவிப்பு, படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் வாங்க நிதியுதவி, 600,000 மீனவர்களுக்கு காப்பீடு என்று மத்திய அரசு 252.74 கோடிகளை கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு செலவிட்டுள்ளது. மீனவர் உயிரை காக்க தவறிய, மீனவர் நலம் காக்கும் அமைச்சகம் இருப்பது கூட தெரியாத மீனவர் விரோத திமுகவிற்கு உங்கள் ஓட்டா? மீனவர் உயிரை காத்து அமைச்சகம் அமைத்து மீனவர் வாழ்வில் ஒளியேற்றும் பாஜகவிற்கு உங்கள் வாக்கா?